லெஜெண்ட்களுக்கு வணக்கம். இன்னைக்கான இந்த வீடியோவில் ஹேக்கிங் ஆப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் உங்கள் வாழ்நாளில் யூஸ் பண்ணாத ஒரு 5 அப்ளிகேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த அப்ளிகேஷனை வச்செல்லாம் பெரிய லெவலில் ஹேக் பண்ண முடியாது, ஏதோ குட்டி குட்டி ஹேக்கிங், அதாவது குட்டி குட்டி திருட்டுலாம் வந்து பண்ணலாம். ரொம்ப ஃபன்னாக இருக்க போகுது வீடியோ. ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவில் போகலாம். ஸோ நாம் பார்க்க போகிற ஃபஸ்ட் ஆப் என்ன அப்படின்னா கோச் கிராம். பேரை கேட்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வர இன்கமிங் காலுக்கு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்மளோட பர்மிஷன் இல்லாமல் யாருமே நம்மளோட இன்கமிங் காலை வந்து அட்டன் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை ரொம்ப சீக்ரெட்டான ஃபோன்ஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னா இந்த ஆப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ஆப்பை உங்கள் மொபைல் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இன்கமிங் கால் லாக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து ஆஃபில் இருக்கும். அதை ஆன் பண்ணோடனே உங்களுக்கு என்ன பேட்டர்ன் வந்து செட் பண்ணும் அப்படின்னு கேட்கும். நீங்கள் பேட்டர்ன் வேணால் செட் பண்ணிக்கலாம், இல்லை நம்பர் லாக் போடுறது அப்படின்னாலும் போட்டுக்கலாம். சோ இதுல உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து செட் பண்ணிருங்க. செட் பண்ணதுக்கு பிறகு இதுல வந்து ஒரு விஷயம் கேக்கும், இந்த லாக் வந்து எல்லா டைமுமே இருக்கணுமா இல்ல போன் வந்து ஆஃப்ல இருக்கும்போது மட்டும் இருக்கணுமா அப்படின்னு கேக்கும். சோ ஆல்வேஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. இதை மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வர எல்லா கால்ஸுக்குமே இந்த பேட்டர்னை போட்டா மட்டும்தான் உங்களால கால் வந்து அட்டன் பண்ண முடியும். சோ உங்களை தவிர வேற யாருமே உங்களோட போன் கால்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியாது. ரொம்ப சூப்பரான ஆப், ட்ரை பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவதா இருக்க சீக்ரெட் அப்ளிகேஷன் வந்து ஃப்ரீ கால். இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி உங்களோட ஒரிஜினல் நம்பரை ஹைட் பண்ணிட்டு வேற ஒரு அன்னோன் நம்பர் இல்ல பிரைவேட் நம்பர்ல இருந்து யாருக்கு வேணாலும் வந்து கூப்பிட்டு முடியும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா வேற ஒரு புது நம்பர்ல இருந்து உங்க ஃப்ரெண்டை கால் பண்ணி கலாய்க்கணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணலாம். இந்த அப்ளிகேஷனை ஓபன் பண்ண உடனே சின்னதா ஒரு டயல் பேட் வந்து இருக்கும், அதை கிளிக் பண்ணனா நீங்க வந்து யாருக்கு கால் பண்ணுமோ அந்த நம்பரை என்டர் பண்ண சொல்லி கேட்கும். என்டர் பண்ணிட்டு கால் பண்ணீங்க அப்படின்னா உங்க நம்பர்ல இருந்து கால் போகாது, வேற ஒரு அன்னோன் நம்பர். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்க வந்து ஃபாரின்ல இருந்து கூப்பிடுற மாதிரி ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து வந்து கால் போகும். சோ இந்த பிரைவேட் நம்பரை யூஸ் பண்ணி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து செம்மையா வந்து கலாய்க்க முடியும். அண்ட் இந்த அப்ளிகேஷன்ல நான் ஃப்ரீயா கால் பேச முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த அப்ளிகேஷன்ல நீங்க சைன் இன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்லேயே ஒரு லக்கி ட்ரா மாதிரி இருக்கும், அதை ஜஸ்ட் ஒரு டைம் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா சம் கிரெடிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும், அந்த கிரெடிட்ஸை யூஸ் பண்ணி தான் நீங்க ஃப்ரீயா கால் பேச முடியும். அதுக்கு மேலேயும் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்க கால் பேசணும் அப்படின்னா அதுக்கு ரீசார்ஜ் தான் பண்ணணும். ஒரு நிமிஷத்துக்கு 1000 கிரெடிட்ஸ் வந்து இவங்க கேட்கறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ரீசார்ஜ் பண்ணி தான் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ண முடியும். நம்ம லிஸ்ட்ல மூணாவதா இருக்க அப்ளிகேஷன் ஒரு வேற லெவல் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். நீங்க உங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டே உங்க ஃப்ரெண்டோட மொபைல்ல என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றாரு அப்படின்றதை நீங்க இங்க இருந்தே உங்க மொபைல்ல வந்து பாத்துக்க முடியும். சோ நான் சொன்ன இந்த விஷயத்தை நீங்க பண்ணனும் அப்படின்னா வாணி மீட்டிங் அப்படிங்கற இந்த அப்ளிகேஷனை உங்க மொபைல் பிளஸ் உங்க ஃப்ரெண்டோட மொபைல்ல வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்டோட மொபைல்ல இந்த அப்ளிகேஷனை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா ஷேர் ஸ்கிரீன் அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஸ்கிரீன் ரெக்கார்ட் ஆகுற மாதிரி காட்டும். அதுக்கு கீழேயே பாத்தீங்கன்னா ஷேர் லிங்க் அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களோட வாட்ஸ்அப்க்கு அந்த லிங்க்கை வந்து அனுப்பி வச்சிருங்க. அப்படி அனுப்பிச்சதுக்கு பிறகு அந்த லிங்க்கை ஜஸ்ட் ஒரு டைம் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்டோட மொபைல்ல என்னென்ன விஷயங்கள் நடக்குதோ அது எல்லாமே இந்த பக்கம் உங்களுக்கு ஒரு வீடியோ கால்ல தெரியற மாதிரி தெரிஞ்சுகிட்டே இருக்கும். சோ உங்களுக்கு எப்ப இது போதும் நினைக்கிறீங்களோ கீழே எண்ட் அப்படிங்கற ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்கிரீன் ஷேரிங் வந்து நின்றும். சோ இந்த அப்ளிகேஷன் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா உங்க ஃப்ரெண்டோட மொபைல்லயோ இல்ல சிஸ்டர் அம்மாவோட மொபைல்லயோ ஏதாவது பிரச்சனை ஆயிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு அதை வந்து சரி பண்ண தெரியாது. அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு லிங்க் அமிச்சாங்க அப்படின்னா அவங்க மொபைல்ல என்ன பிரச்சனை அப்படின்றத நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே பார்த்து இது இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லி அவங்களை கைட் பண்றதுக்கு தான் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணலாம். அண்ட் தயவு செஞ்சு இந்த அப்ளிகேஷனை வேற தப்பான மெத்தட்ல வந்து யூஸ் பண்ணாதீங்க. நம்ம லிஸ்ட்ல நாலாவதா இருக்க அப்ளிகேஷன் மாஸ்கோட். ஆக்சுவலா மிலிட்ரி இந்த மாதிரி சீக்ரெட்டான இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மெசேஜை கன்வே பண்ணும் அப்படின்னா அதுக்குன்ட்டு ஒரு மாஸ்கோட் வந்து செட் பண்ணுவாங்களாம். ஸோ அந்த மாஸ்கோட் வந்து சென்ட் பண்றவங்களுக்கும் ரிசீவ் பண்றவங்களுக்கும் மட்டும்தான் வந்து தெரியும். நடுவில் இருக்கவங்க யாராவது பார்த்தாங்க அப்படின்னாலும் இது என்ன அப்படின்றது புரிஞ்சுக்காத மாதிரியான மெசேஜா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ஒரு சீக்ரெட்டான மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ஆப்பை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன டைப் பண்ணுமோ அதை டைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும். அதில் டைப் பண்ணீங்க அப்படின்னா அதனோட மாஸ்கோட் வந்து கீழே வந்து வரும், அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் யாருக்கு சீக்ரெட்டாக மெசேஜ் பண்ணுமோ அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க அந்த மாஸ்கோட காப்பி பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷனில் போட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன மெசேஜ் அனுப்புனீங்களோ அது வந்து அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இந்த விஷயத்தை வேறு யாராவது மொபைல் எடுத்து பார்த்தாங்க அப்படின்னாலும் இது என்னப்பா புது மெசேஜாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ சீக்ரெட்டாக மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நாம் கடைசியாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் கீக் டைப்பர். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஹேக்கிங் சிமுலேஷன் ஆப். இந்த
ஆப் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட மொபைல் வந்து ஹேக் ஆன மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து காட்டும். ஆக்சுவலாக அந்த படத்தெல்லாம் காட்டுவாங்க இல்லையா, ஹேக்கிங் இன்டு ஒரு சிமுலேஷன், அதே மாதிரியான எக்ஸாக்ட் விஷுவல் வந்து இதில் வந்து காட்டும். இதில் ப்ரீச் ஆன மாதிரி காட்டும், உங்களோட டேட்டாஸை யாரோ அசஸ் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து காட்டும். இந்த அப்ளிகேஷன் எனக்கு எதுக்கடா யூஸ் ஆக போகுது அப்படின்னா, நீங்கள் இந்த அப்ளிகேஷனை உங்கள் ஃப்ரெண்டோட மொபைல் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா, அவர் டக்குன்னு ஃபோன் எடுத்து பார்த்தோன்னே ஐயோ நம்மளோட மொபைல் ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்ட்டு பயப்படுற அளவுக்கு ஒரு குட்டி பிராங்க் வந்து பண்ண முடியும். ஸோ அதுக்காக இந்த அப்ளிகேஷனை வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தா இந்த அஞ்சு அப்ளிகேஷனையும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணோன்னே ஆப்போட லிங்க்லாம் கொடுத்துருப்பேன், அதில் போயிட்டு நீங்கள் இந்த ஆப்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த அஞ்சு அப்ளிகேஷனில் எந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.